ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 56 அதிகாரம் 7 வசனம், அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தம்முடைய ஜனத்தை பார்த்து தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். கர்த்தர் நல்லவர். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மகிழ்ச்சியும் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய சந்தோஷத்தையும் கர்த்தர் விரும்புகிறார். அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் எந்த விதத்தில் எல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் மகிழ பண்ணுவார் என்று சொன்னால், ஒன்று நாளாகமும் 16 அதிகாரம் 27 வசனத்தில் வாசிக்கிறோம், வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் சமூகத்தில் இருக்கிறார். வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. ஆகவே சங்கீதக்காரன் சொல்கிறான் 86 சங்கீதம் 4 வசனத்தில், உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. அவருடைய சமூகத்தில் தேவன் ஒரு மகிழ்ச்சியை நமக்கு வைத்திருக்கிறார். 2 வேதத்தில் வாசிக்கிறோம், எஸ்ராவின் புத்தகம் 6:22 நீங்க வாசித்து பாருங்கள். அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள், கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சி ஆக்கினார். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்ததான யூதர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டி அவர்கள் பஸ்காவை ஆசரித்த பொழுது ஆண்டவர் அவர்கள் நடுவில் ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணினாரா? எப்பொழுது? பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது. மறந்து விடாதீர்கள், நாம் புறஜாதிகளாக இருந்தாலும் நமக்கும் ஒரு பஸ்காவை கர்த்தர் வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 5:7 வசனத்தில் பவுல் எழுதும் பொழுது கிறிஸ்து நம்முடைய பஸ்காவா இருக்கிறார் என்று பவுல் எழுதுகிறார். அப்ப பஸ்காவை ஆசரிக்கும் பொழுதெல்லாம் தேவன் மகிழ பண்ணுவது உண்மை என்று சொன்னார். நம்முடைய பஸ்காவாய கிறிஸ்து நம்முடைய மகிழ்ச்சியின் ஒரு பங்காக இருக்கிறார். அல்லேலூயா. 3 வாசிக்கிறோம், நெகேமியாவின் புத்தகத்திலே 12:13 வசனத்தில், தேவன் அவர்கள் நடுவில் சந்தோஷத்தை உண்டாக்கினதினாலே அவர்கள் மகிழ்ச்சியாயிருந்தார்களாம். தேவன் அவர்கள் நடுவில் சந்தோஷத்தை உண்டாக்கினார். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டாக்குகிறவர் அவர்தான். கர்த்தர் நல்லவர். அவர்களுடைய இருதயம் மகிழும்படியான காரியங்களை செய்தார். நெகேமியாவினுடைய காலங்களில் அவர்களுடைய மத்தியில் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற காரியங்களை செய்த பொழுது அவர்களுக்குள்ளே தேவன் மகிழ்ச்சியை உண்டாக்கினார் என்று பைபிள் சொல்கிறது. இந்த காலையிலும் நம் நடுவில் சந்தோஷத்தை உண்டு பண்ணி நம்மை மகிழ பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 4 சங்கீத புத்தகம் 92:4 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். ஆண்டவருடைய செய்கை, ஆண்டவருடைய செயல்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டு வர முடியுமா? வேதம் சொல்லுகிறது எஸ். எஸ்தர் புத்தகத்தின் 8:16 தேவன் செய்த ஒரு செயல் 127 நாடுகளில் இருக்கிற யூதர்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய ஒரே ஒரு செயல் 127 நாடுகளில் இருந்த யூதர்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று என்று வேதம் சொல்கிறது. காரணம், ஒரு செய்கையை உண்டு பண்ணி கர்த்தர் நம்மை மகிழ பண்ணுகிற தேவர். கடைசியாக 5, எசேயா 56:7, அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகிற பொழுது அங்கே கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் ஜெப வீட்டில் அவர்களை வரவழைத்து, என்னுடைய ஜெப வீட்டில் அவர்களை வரவழைத்து அவர்களை நான் மகிழ பண்ணுவேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை மகிழ பண்ணுவதற்காகவே ரத்தம் சிந்தி தம்முடைய சபையை சம்பாதித்திருக்கிறார். அவருடைய ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது தேவன் ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறார் என்று சங்கீதம் 122 சங்கீதம் 1 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த காலையிலும்
அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு மகிழ்ச்சியான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். May God bless you.